ரசிகனை கொன்ற வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனுடைய அந்த கிடுக்குப்பிடி வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11 பேரை வந்து விசாரணைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ரேணுகாசாமின்ற ஒரு அப்பாவி இளைஞனை, ரசிகனை வந்து கொடூரமாக அடித்து கொன்று சாக்கடையில் தூக்கி போட்டிருக்காங்க. அது எல்லாம் வந்து இப்போ விசாரணைக்கு வந்திருக்கு. குறிப்பாக வந்து பெங்களூர் போலீஸ் கமிஷனர் தயானந்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தயவுதாட்சணமின்றி ஈவு இறக்கமின்றி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது காரணம் என்னென்னா, இந்த கன்னட மாநிலத்தில் குறிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து ஒரு பேச்சு என்ன அறிவிப்படுதுன்னா, ரைட், இப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க தர்ஷன்ன்றவர் வந்து ஒரு சாமானியன் கிடையாது, ஒரு ஸ்டாரு, அவர் ஓகே உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்து அந்த விசாரணைக்குள்ள ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றவாளிக்கு நியாயப்படியான தண்டனை கிடைக்குமா, அவர் சட்டத்தினுடைய ஓட்டையை வச்சு தப்பிச்சிடுவாரா, தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்துவாரா, அரசியல் செல்வாக்கை உள்ளே கொண்டு வருவாரா, இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது. அதுக்கு சமூக ஆர்வலர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு ஒரு உரிமை குரல்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த இறந்த ரேணுகாசாமிக்கு ஒரு என்ன சொல்கிறது வந்து கரெக்டான ஒரு நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு திரும்ப வலியுறுத்துறதுக்கான காரணம் அதுதான். அதுக்கு தான் போலீஸ் கமிஷனர் தயானந்தா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிலை சொல்லியிருக்கார், ஈவு இறக்குமின்றி அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு. இந்த தர்ஷன் இந்த விவகாரத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே தர்ஷன் வந்து தியாகராஜ பாகவதர் மாதிரி ஆயிடுவாரோ அப்படின்னு தமிழ் இண்டஸ்ட்ரியில் தெரியும். வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். அவருடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் சிக்கி அதில் அவருடைய இமேஜ் எல்லாம் அப்படியே இறங்கி அவருடைய சினிமா கேரியரில் அந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு தான் வந்து அந்த பரமபதத்தில் பாம்பு வாயில் போய் மாட்டின கதையாகி அப்படியே தட தட தடன் சினிமா கேரியர் அவருக்கு இறங்கிடுச்சு. வந்து இறங்கி தியாகராஜ பாகவதர் வந்து ஒரு கட்டத்தில் காணாமலே போயிட்டார். வந்து ஏன் அந்த இதில் போய் தொட்டிங்கன்ற கதையாகிப்போச்சு. எனக்கு அந்த தர்ஷன் விவகாரம் அப்படி தான் மாறுமோ அப்படின்னு ஒரு பக்கம் இந்த கர்மான் வாங்கலீங்களா, அதெல்லாம் சும்மா விடவே விடாதுங்க. வந்து இங்கே தியாகராஜ பாகவதர் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப வந்து எப்படி வந்து தங்க தட்டுலேயும் தங்க ஸ்பூன்லேயும் சாப்பிட்ட ஒருத்தர் வந்து பன்னீரில் குளித்த ஒருத்தர் வந்து பட்டு கம்பளத்தில் நடந்த ஒருத்தர் வீடு இல்லை, அவருக்கு வாடகை வீட்டில் கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவருக்கு எங்கே தங்கிறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் பழம்பெரும் நடிகர் கே தங்கவேலு அவர் என்ன பண்ணியிருக்காரு, டி நகரில் இருக்கிற யோகாம்பால் ஸ்ட்ரீட் காமராஜர் வீடு கிட்ட இருக்கிற தெரு அது, அங்கே அவருடைய வீடு ஒன்று இருக்குது. ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் இப்போ இருக்கிற ரத்னா ஃபேன் ஹவுஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது முழுக்க வந்து ஒரு காலத்தில் வந்து இவர் நடிகர் தங்கவேலுடைய வீடு தானே. அந்த தெருவில் முனையில் ஆரம்பித்து கட்டசி வரைக்கும் அவ்வளோ பெரிய வீடு அது. வந்து இந்த யோகாம்பாள் ஸ்ட்ரீட்டில் இவர் போய் என்ன பண்ணுறாரு, தியாகராஜ பாகவதர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் போய் எங்கள் வீட்டில் தங்கிங்க, ஒன்றும் கொடைக்கூலிலாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல, இது உங்கள் வீடு மாதிரி நீங்கள் இருங்க, எந்த வித இதுவும் இது பண்ணிக்காதீங்க, இங்கே ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்த ஒரு நபர், அதெல்லாம் ஒன்றும் சங்கோச்சப்படாதீங்க, உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டால் கூட என்னை கேளுங்க அப்படின்னா, இல்லை வேணாம் வேணாம் நான் தங்கிக்கிறேன், எனக்கு பணமோ சாப்பாடோ எதுவும் வேணான்ட்டு ரொம்ப ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் போய் அந்த வீட்டில் தங்கியிருக்காரு. திரும்பவும் அவர் தங்கவேல் என்ன சொல்லியிருக்காரு, வந்து நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க, திரும்பவும் சொல்கிறது உங்கள் வீடு மாதிரியே இருக்கட்டும், அதாவது எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வுன்னு ஒன்று இல்லை, மனித உணர்வு தானே இது. வந்து என்ன ஒரு மனிதன் வந்து தங்க தட்டில் சாப்பிட்டு தங்க ஸ்பூனில் வந்து காதை நோண்டிட்டு பட்டு வஸ்திரங்கள் பன்னீரில் குளிச்சுட்டு இருந்த ஒரு நபர் வந்து ஓவர் நைட்டில் அப்படியே கீழே அது பாதாளத்துக்கு இறங்கி நடு ரோட்டில் வந்து நின்னால் என்ன நிலமா என்ன நிலமை ஆகும், அந்த மனநிலை எப்படி மாறும். வந்து இவர் வீட்டில் வந்து ஒரு 10 நாளோ 15 நாளோ இருக்கிறாரு, இருக்க முடியல. வந்து இவரால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, தங்கவேல்கிட்ட போயிட்டு, இல்லை என்னால் இருக்க முடியல தம்பி, நான் எனக்கு வந்து ஓசியில் இருக்கிறது, எனக்கு வந்து உருத்தலாக இருக்குது, என்ன வேணாம் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு. எங்கே ஐயா போக போகிறீங்க நீங்கள் அப்படின்றாரு, என்னை வந்து தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலில் எடுத்து மையன்னு எப்படியாவது விட்டுருங்க, நான் அங்கே போய் இருக்கிறேன், என் கடைசி காலத்தில் அங்கே நான் கழிக்கிறேன், எனக்கு வேணான்னு எவ்வளோ இவரும் அவர்கிட்ட சொல்லி பார்க்குறாரு. வந்து அவர் கேட்குற மாதிரியே இல்லை, சரி ஓகேன்ட்டு அவரை வந்து தஞ்சாவூருக்கு அனுப்பிச்சி வச்சுறாரு. தஞ்சாவூருக்கு அனுப்பிச்சோன்னா தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் வாசலில் இல்லைனா அந்த ஒரு அந்த வெளிப்பிரகாரத்தில் ஒரு கயிற்றுக்கட்டில் கடைசி காலத்தில் படுத்திருந்துக்கிறார். படுத்திருந்தால் அவருக்கு உதவியாக வந்து அவருடைய தம்பி கோவிந்தராஜன் அவர் தான் வந்து உதவிக்கு இருந்திருக்கார். இவர் தியாகராஜ பாகவதருக்கு ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத போயிடுச்சு. வந்து அவர் தமிழ் சினிமா வந்து அவ்வளோ மாபெரும் ஒரு நடிகன், அவர் போய் என்ன சொல்கிறது, அவர் ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு ஏரியாவில் உச்சா போகிறார் அப்படின்னா அதை அவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்களா, அது
பாருங்கள் அவ்வளோ கிரேஸ் அந்த காலத்தில் வந்து, அப்படி ஒரு நடிகன் மேலே உள்ள கிரேஸு. அவர் பார்த்திங்கன்னா அந்த மாரியம்மன் கோயில் வாசலில் கைத்துக்கட்டில் தான் அவர் பாட்டு போட்டு வச்சுக்கிறாரு, மக்கள் பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் ஒவ்வொன்று இருந்த ஒருத்தர் அவருக்கு நோய் வாய்ப்படுது, ரொம்ப சீரியஸ் ஆகுது. அங்கே இருக்கிற டாக்டர்லாம் என்ன பண்ணுறாங்க, இவர் மெட்ராஸ் ஜிஹெச்சில் எடுத்து போய் சேர்த்துருங்க அப்படின்றாங்க. தம்பி மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறாரு, இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை அப்போ வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வார்டில் ஒரு பாயில் இவர் போட்டு வச்சுக்கிச்சுக்கிறாங்க. அங்கே இருந்துருக்கிறாரு, உடம்பு ரொம்ப சிவியராக இருக்குது. அவங்க பேஷண்ட் அவங்க பாட்டினா அவங்க பாட்டினா அவங்க வேலையை பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய நோயினுடைய தீவிரம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது, தியாகராஜ பாகவதருக்கு தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பிச்சோன்னு அவர் தம்பியை கூப்பிட்றாரு, கோவிந்தராஜ் அவர் தம்பியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே கையை நீட்டுறாரு, அவர் கையில் நீட்டோன்னே எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்றாரு. என்ன சத்தியம் என்றார், எனக்கு ஒரு சத்தியம் முதல்ல பண்ணுன்றார். அவருக்கு சத்தியத்தை பண்ணுறாரு, பண்ணி முடிச்சோன்னு என்னன்னு கேட்குறாரு. ஒரு வேளை நான் இறந்துட்டா இறந்துடுவேன், இறந்து விட்டால் என்னுடைய உடலை தயவுசெய்து சினிமாக்காரங்கிட்ட மட்டும் ஒப்படைக்காத அப்படின்னு. என்ன நான் இறந்துட்டேன்னா யாருக்கும் தெரியக்கூடாது, தூக்கி நீ கிளம்பிடு, ஊருக்கு கிளம்பிடு, சொந்த ஊருக்கு கிளம்பிடு அப்படின்னு. அதே போல் சொன்ன ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் இறந்துட்டார். அவர் இறந்தவுடனே தன் அண்ணனுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றினதுக்காக யாருக்குமே தெரியும். இப்போ மாதிரி செல்ஃபோனு இதெல்லாம் டெலிஃபோன் கூட லேண்ட்லைன் கூட யாராவது ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். அப்போலாம் தந்தியில் தானே அடிப்பாங்க. இவர் உடனே ஒரு வண்டியை பேசி ஏற்றி குண்டுமாக ஆரம்பிச்சிட்டார். கொண்டு போன உடனே அந்த ஜிஹெச்சில் அப்படியே பேசிக்கிறாங்களாம், தியாகராஜ பாகவதரா அவர் இறந்து போனவர், தியாகராஜ பாகவதரான்னு சொல்லி 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 அப்படியே மவுத் டாக் அப்படியே பரவி கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரிக்கு தெரிய ஆரம்பித்த உடனே அப்பொழுது இருந்த நடிகர்கள்லாம் வந்து எஸ்எஸ்ஆர் இன்னும் சில பேர்லாம் வந்தாவே பதட்டமாயிட்டாங்க வந்து. ஐயோ யோ என்னங்கிறது, ஒரு மாபெரும் நடிகன் கலைஞன் ஒரு அநாத பூனை மாதிரி போயிட்டுருக்காரு, என்ன இது வந்து உடனே எங்கன்னு கண்டுபிடிங்கன்ட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க வந்து. துரத்துகிறாங்க எந்த வழியாக, சரி திருச்சிக்கோ தஞ்சாவூருக்கோ கொண்டு போகிறாங்க வந்து. சரி செங்கல்பட்டை தாண்டி தானே போகணுன்ட்டு வண்டி அந்த வழியாக கார்லேயோ இதுலையோ போய் ஒரு கட்டத்தில் செங்கல்பட்டை தாண்டி ஒரு இடத்துல போய் மடக்கிறாங்க. மடக்கிட்டு பாடியை கொண்டு வந்து கொடுங்க நடிகர் சங்கத்திலே அல்லது பொதுவான ஒரு இடத்துலையே வச்சு அவருக்கு நாங்கள் மரியாதை செய்யணும்னு அவங்க தம்பி கண்ணீர் வடித்து சொல்கிறாராம். எங்கள் அண்ணன் வந்து எங்கிட்ட எந்த இதுவும் கெட்டதே கிடையாது வந்து, தியாகராஜ பாகவதராகிய எங்கள் அண்ணன் வந்து எங்கிட்ட எந்த இதுவும் கேட்டதே கிடையாது. அவர் கேட்ட ஒரே சத்தியம், ஏன் தயவுசெய்து என்னுடைய உடலை வந்து இந்த நடிகர்கள்கிட்ட ஒப்படைச்சிடாத, சினிமாக்காரங்கிட்ட ஒப்படைச்சிடாத அப்படின்னு அவர் கேட்ட அந்த அந்த துணியே எனக்கு வேறு மாதிரி இருந்தது. தயவுசெய்து நீங்கள் கலைஞ்சி போயிடுங்கன்னு சொன்னோன்னே அத்தனை பேருக்கும் அவ்வளோ பயங்கர அப்செட் ஆகிடுச்சான், என்னடா அப்படின்ட்டு. காரணம் என்னென்னா, அப்படி நம்ம பீக்கில் இருந்தப்போ அப்படி வாழ்ந்தப்போ நம்மளை வந்து ஒரு ஒரு 100 பேர் 200 பேர் பண்ண கோஷங்கள் ஜால்ராக்கள் அதெல்லாம் ஒரு கட்டத்தில் விழுந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட இல்லாமல் ஓடி போயிட்டாங்க. என்னையா நன்றி கட்ட உலகம் அப்படின்ட்டு இந்த சினிமா உலகத்தின் மீது கடுமையான வெறுப்பு அவருக்கு வந்தது. அந்த சினிமாக்காரர்கள் மீது வந்து அந்த வெறுப்புடைய உச்சந்தான், எடுத்துமே எங்கேயாவது அனாத பணமாகதோ என்னை புதைச்சிடு, ஆனால் அது இங்கே வந்து இவங்ககிட்ட கொடுக்காது அப்படின்னு. இப்போ அந்த தர்ஷன் விவகாரத்துக்குள்ளே வருவோம் வந்து. ஏற்கனவே பார்த்திங்கன்னா தன்னுடைய ரசிகன் ஆதர்ச ரசிகன், நீ வந்து கீப்பாக வச்சுருந்த யார் தர்ஷன் கீப்பாக வைத்திருந்த அந்த லேடியை பற்றி ஏதோ கமெண்ட்ஸ் அடிக்கிற தவறு தான் அது, அது நியாயப்படுத்தக்கூடாது. அதுக்காக கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம், மிரட்டியிருக்கலாம், ரெண்டு தட்டு தட்டியிருக்கலாம், ஆனால் கொடூரமாக அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார், விசாரணைக்குள்ளே இருக்குது. இப்போ என்னென்னா அந்த மூணு பேர் வந்து வாலண்டரியாக வந்து சரண்டர் ஆனாங்க, இந்த ரேணுகாசாமியுடைய அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது தற்கொலையாக இருக்குமான்னு அது வந்து போலீஸ் வந்து விசாரணை நடத்துது. திடீர்னு ஒரு மூணு பேர் வந்து இவரை கொண்டது நாங்கள் தான்றாங்க. அப்புறம் வந்து போலீஸ் வந்து அந்த விசாரணையை வேறு விதமாக எடுத்து துருவி துருவி விசாரிக்கும் பொழுது இதில் வந்து தர்ஷனுடைய பேர் அடிபடுது. இப்போ அந்த மூணு பேர் வந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே அப்ரூவ் ஆகிற மாதிரி தலா 5-5 லட்சம் ரூபா மொத்தம் 15 லட்சம் ரூபா கொடுத்து எங்களை வந்து கொன்னம்னு சொல்லி அப்ரூவ் ஆகிற மாதிரி அப்படின்னு தர்ஷன் சொன்னதெல்லாம் தான் உள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னு. இந்த விசாரணை மிகப்பெரிய அளவில் சூடு பிடிச்சிருக்குது. ஏறக்குறைய எலி பொறிக்குள்ளே மாட்டின லெவலில் வந்து தர்ஷன் வந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ 11 பேர் குற்றவாளி அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்கும் பொழுது இந்த பவித்ரா கவுடாவும் வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. என்னென்னா தியாகராஜ பாகவதற்கான அந்த கர்மா இருக்கு இல்லைங்களா, அது எப்படி வந்து துரத்திக்கிட்டு வந்து அவர் வந்து சும்மா இல்லையோ அதே போல் தான் தர்ஷனுக்கு வந்து அந்த கர்மா. ஒருவேளை நீங்கள் சட்டத்தினுடைய ஓட்டையை வைத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு தப்பித்தால் கூட உங்களுக்கு கர்மா சும்மா விடாது, அது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு உலகத்திலே வந்து மிக கொடூரமான ஒரு விஷயம், ஒரு ரசிகனை கொன்ற ஒரு பாவம் இருக்குது இல்லை, அது எத்தனை ஜென்மத்துக்கும் வந்து போகவே போகாது, மாறவே மாறாது, இதுதான் சத்தியம்.